வணக்கம். கருவேப்பிலையில் நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம பச்சையாக சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B2, வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து, இது எல்லாமே நிறைய இருக்குது. இதை வந்துட்டு நம்ம தொடர்ந்து 100 நாட்கள் பச்சையாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து கொழுப்புகள் கரையும். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையிலேயே உட்கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைஞ்சி அழகான அப்புறம் வந்துட்டு எடுப்பான இடையை பெறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்க காலையில் ஒரு பேரிச்சம்பழத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட அளவு அதிகரித்து ரத்த சோகை நீங்கும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் ரெகுலராக காலையில் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும். கருவேப்பிலை உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதோட நல்ல கொழுப்புகளை அதிகரிக்குது. அதனால் என்னென்னா இதய நோய், பெருந்தமனி தடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பு தரும். நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வரவங்க அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா செரிமான பிரச்சனைகள் நீங்கிடும். அதே மாதிரி கருவேப்பிலையை ரெகுலராக காலையில் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முடியோட வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை நம்ம ஃபீல் பண்ணுறதோடு இல்லாமல் முடி வந்துட்டு நல்லா கருமையாகவும் வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இளநரை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 48 நாள் வெறும் வயிற்றில் காலையில் கருவேப்பிலை ஜூஸோ இல்லைனா வந்துட்டு நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவோ அந்த இளநரை பரவாமலும் அந்த இளநரை வந்துட்டு மறைய வைக்கவும் இது உதவி செய்யுது. சளி தேக்கத்திலிருந்து நிவாரணம் பெறதுக்கு 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து ரெகுலராக 2 வேளை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல தேங்கி இருக்கிற நெஞ்சு சளி வந்துட்டு முழுவதுமே முறிஞ்சு வெளியேறி வந்துடும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.